ஆ படம் சூப்பர் தான் ப்ரோ இருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், நல்லாவே ஒரு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்த்தாக இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கு. சாய் பல்லவி ஆக்டிங் தான் பெஸ்ட்டு இருக்குது இதில். நானிக்கு தான் வந்து நானியோட இதோட சாய் பல்லவி செம்மையாக அவன் ஆக்டிங் ஸ்கோப் செம்மையாக இருக்குது. மடனா கீர்த்தி செட்டி ரெண்டு பேருமே ஓகேவாக பண்ணியிருக்காங்க. சாங் மூவி சாங்ஸ் டான்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ மூவி படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் இருக்கும், அது ஓகேவாக தான் இருக்கும். கீர்த்தி செட்டியோட செகண்ட் ஹாஃப் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சாய் பல்லவி அவன் டான்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் ப்ரோ, கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணிட்டு தான் போவாங்க. நீங்கள் ஆமாம் ஃபஸ்ட் இது வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்க மாதிரி தான். ஸோ அது ஓகே தான். செகண்ட் இது அதோட சேஞ்ச் ஓவரே சூப்பராக இருக்குது. லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஆ படம் நான் வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்தேன், பட் இது வந்து லவ் அது பேஸ் பண்ணி போனதுனால ஸோ ஓகே தான். நீங்கள் வந்து வெளியே வரும்போது 96 மதராஸ் படம் பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும். நீங்கள் வெளியே வரும்போது வெளியே படம் முடிகிற வரைக்குமே அந்த எமோஷனோட தான் நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ ஓகேவா தான் படம் வாங்க. படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஃபுல்லாகவே எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் ஆக்டிங்காக கன்ஃபார்ம் ஆகலாம் ப்ரோ. நானி சார் ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாய் பல்லவி ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த பிஜிஎம் அந்த சாங்ஸ்லேயே வந்து அந்த லவ் ஃபீலிங்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓவராலாக அவங்க பேசலனாலும் அந்த சாங்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா புரியும். படம் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் வந்து இப்போ ரியல் வேர்ல்டில் எப்படி நடந்திருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருந்தாலுமே சரி, பட்டு அந்த பாஸ்டில் எப்படி நடந்திருக்கோம் அந்த இதெல்லாம் வந்து கிளியராக உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ப்ரோ. இதில் ஒரு மைனஸ் என்னென்னா கொஞ்சம் வில்லன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைட் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாம். ஃபைட் சீன்ஸ் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணால் ஃபைட் சீன் நல்லாயிருக்கும் ப்ரோ. உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்குது மற்றபடி. ஆ அது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆனால் தெரியலனாலுமே வந்து அது வந்து பார்க்கும்போது அந்த பாஸ்டில் எப்படி இருக்கணுமோ அந்த ஃபீலில் அவர் கொண்டு வராரு ப்ரோ. அந்த இது ஆக்டிங்லேயே அந்த கெட்டப்பில் அவருக்கு இல்லைனாலும் அவரோட ஆக்டிங்லேயே அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அவங்க ரோல்லாம் அவங்க எல்லாருமே இந்த இதில் எப்படின்னா அவங்கவுங்க ரோல் யார் அவங்க எடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களே கரெக்டாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க ப்ரோ. படத்தில் பாசிட்டிவ்னால் அந்த அதான் அவங்க பேசாமலே அந்த பிஜிஎம் அந்த சாங்ஸ் மூலயமாவே அவங்க வந்து கொண்டு வந்திருக்க ஃபீல்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அந்த அப்புறம் வந்து இதில் நெகட்டிவ்னு பார்த்தா அந்த ஸ்லோவாக லேக்காக கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஸ்லோவானது. ஆ படம் கன்ஃபார்ம் எதிர்பார்த்த அளவு இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ, சொல்ல போன அளவுக்கு நல்லா இருந்துச்சு மூவி. பட் என்னென்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்திருந்தாங்க மூவியை. கான்செப்ட் கேஸ் மாதிரி தான் எடுத்திருந்தாங்க, பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஃபீல் ஆன மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு. ஃபஸ்ட் டேனால ரொம்ப கூட்டம் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, நிறைய பேர் இல்லை, ஒரு கம்மியான கூட்டம் தான் இருந்துச்சு. மேபி நாலுலேருந்து இருக்கலாமா இருக்கலாம், பட் நல்லா இருந்துச்சு மூவி வந்து சூப்பராக ஆல் ஓவராக நல்லா இருந்துச்சு. நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸ்கிரிப்டை. பட் ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ஆக்சுவலி அதில் சாங் மாதிரி இருக்காதுங்க, எல்லாமே பிஜிஎம் மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் சாங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, ஸோ அது ஒரு சாங் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஆமாம் ரெண்டு சாங்ஸ் இருக்குது. ஸோ சாங்ஸ் எல்லாமே பிஜிஎம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு லிசன் பண்ணல, பிஜிஎம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதுவே சாங் மாதிரி தான் இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் வரும், அது என்டையர் மூவி வரைக்கும் வரும். ஒரு சேடாக ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க சாங் மாதிரி, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆக்சுவலி நானியோட ஆக்டிங் மட்டும் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாய் பல்லவி. ஏன்னா நானி பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி ரெண்டு ரோலுமே வந்து டிஃப்ரெண்ட், ரெண்டுமே கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து ஆக்சுவலி நல்லா கொடுத்துருந்தார். அவுட் புட் வந்து நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்டட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ரைட் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு, அவருக்காக பார்க்கலாம். ஆக்சுவலி ஆக்சுவலி கீர்த்தி ஷெட்டி எதுக்கு இருந்தாங்கன்னு தெரில. ஆக்சுவலி ஃபஸ்ட் சீன் ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அதில் இருந்தாங்க, ஒரு ஒரு கான்செப்ட் அவர் பண்ணுவார், அதுக்கு அவங்க ஹீரோயின் மாதிரி சும்மா ஜஸ்ட் எடுத்திருப்பாங்க அவ்வளோ. அதோட வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சும்மா பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பேருக்குன்னு வருவாங்க. இன்னொரு அவங்க கிடையாது, அவங்க வந்து ஜஸ்ட் லாயர் மாதிரி இருப்பாங்க. அதான் பாசிட்டிவ்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், படத்தில் வந்து அந்த ரெண்டு கேரக்டர் அவர் பண்ணியிருந்தார்ல, ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவருக்கு செட் ஆச்சு, பார்க்கும்போது அது ஃபீல் ஆகலை, என்னடா இது இவர் இப்படி பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு, ஒரு ஒழுங்காக ஒரு ஆக்டிங் இல்லைன்ற மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு.
மைனஸ்ன்னு சொன்னால் தான் ஸ்லோவாக இருந்துச்சு ப்ரோ. மூவி ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னும் லாஸ்ட் சீன்ஸில் வந்து சேர்ந்துருக்கலாம் ரெண்டு பேருமே. அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சனும் காட்ட மாட்டாங்க, சேர்ந்தனும் காட்ட மாட்டாங்க. லாஸ்ட்டில் வந்து சாய் பல்லவி டெத் மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க, லைக் அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துருக்கலாம், லைக் ஏன்னா அது அடுத்த ஜென்முன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க சேர்த்துருக்கலாம். ஸோ அது லாஸ்ட்டில் சேர்க்கலை, அது ஒரு ட்ராபேக்காக நினைக்கிறேன் அவ்வளோதான். ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது வந்து கூட்டம் நிறையா இருக்கும், கத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, சேர்ந்து கத்தலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் இருக்குது கத்தலாம், பட் ஆனால் யாருமே கத்துறதுக்கு கூட இல்லை. ஒரு கம்மியான, ரொம்ப கம்மியான ஆள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜிகேயில் வந்து பார்த்து ரொம்ப கம்மியான மூவி இது மட்டும்தான். மேபி அது டேட் இல்லாமல் இருக்கலாம், மேபி நாளைக்கு ரிலீஸ் பண்ணி தான் வந்திருக்கலாமா இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக நல்லா போச்சு மூவி, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸ்லோவாக இருந்துச்சு அவ்வளோதான்.